போச்சம்பள்ளியில் திமுகவினர் தண்ணீர் பந்தல் திறப்பு. சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. 103 டிகிரி வெப்பநிலை வீசுவதால் சாலைகளில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக போச்சம்பள்ளி வரும் பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் திமுகவினர் போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் இன்று தண்ணீர் பந்தல் திறந்து வைத்தனர். பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த மதியழகன் பொதுமக்களுக்கு அனைத்து பழங்களும் அடங்கிய புரூட் மிக்ஸ் மற்றும் மோர் வழங்கினார். அப்போது கட்சியினரை பார்த்து, இன்று மட்டும் தண்ணீர் பந்தல் திறந்திருக்குமா அல்லது தினமும் இருக்குமா என நகைச்சுவையாக கேட்டார். அதற்கு பதிலளித்த சாந்தமூர்த்தி, கோடைகாலம் முடியும் வரை தினமும் பொதுமக்களின் தேவைக்காக தண்ணீர் பந்தல் திறந்திருக்கும் என தெரிவித்தார்.